ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கேரவன் டாக்ஸ். நாம் கேரவன் டாக்ஸில் இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக, ப்ரீ ஸ்ட்ரக்சர்டாக இருந்த வேன்ஸில் பண்ணின ஒரு இன்டீரியர் தான் பார்த்துருக்கோம். பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாரத் பென்ஸ் சேசிஸில் ஸ்ட்ரக்சர் பண்ணின ஒரு கேரவன். இதனோட யூனிக்னஸ் என்ன, இந்த கேரவன் மற்ற கேரவனில் இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களில் வேறுபட்டிருக்கு, இதை பற்றியெல்லாம் தான் இந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Let's get inside to know the uniqueness of this caravan. In the steps of பொறுத்த வரைக்கும் இது பேட்டரி ஆப்பரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டமில் ஆப்ரேட் ஆகும். 200 கிலோ வரைக்கும் தாங்குகிற கெப்பாசிட்டி. அண்ட் இந்த ஒவ்வொரு ஸ்டெப் எட்ஜிலையும் எல்இடி லைட் இருக்கிறதுனால நைட் டைமில் படி ஏறும்போது பிரைட்டாக இருக்கிறதுனால யாரும் தடிக்கு விழவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் கவரிங் சிஸ்டம், அனதர் யூனிக்னஸ் ஆஃப் திஸ் கேரவன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால பஸ் மூமெண்ட்டில் இருக்கிறப்போ சின்ன குழந்தைங்களோ வயசான பெரியவங்களோ நடந்து வந்து தப்பி தவறி கூட படியில் விழாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம்மை வடிவமைச்சிருக்கோம். ஸோ அவங்க வரும்போது தெரியாமல் கால் வச்சுட்டா கூட கீழே விழுந்து அடிபட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வெஹிக்கிள்குள்ளே வந்தாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டீரியர் பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக், அதாவது இதுதான் ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஸ்க்ராச் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஈஸி, எல்லாம் ஈஸி. பட் இட் இஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லியர். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு எடுக்கணும், அந்த மோல்டு மேலே தான் இந்த எஃப்ஆர்பியை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு டைமும் ஜாஸ்தி ஆகும் அண்ட் அஸ் வெல் அஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும். இதுவுமே வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எதுவுமே டச் பண்ணவே வேண்டாம். மினிமம் நான் சொல்கிறது ரொம்ப த்ரோ அவே, நீங்கள் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணால் கூட ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 6 இயர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ், நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பெயிண்டிங் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வண்டி புது வண்டியாகவே ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாலில் எஃப்ஆர்பிக்கு மேலே விண்டோவுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கிளாடிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைட்ரோகிராஃபிக், அதாவது வாட்டர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினிஷ் கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்கள் கையிலிருந்து வேர்வையோ இல்லை அழுக்கோ எது பட்டாலுமே இதில் முதல்ல அதில் வந்து படியாது. அப்படியே படிஞ்சாலும் அதை ஈஸியாக வைப் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபினிஷ் வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ்னஸ் எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இந்த கிளாடிங்கோட அட்வான்டேஜ். அடுத்தது இந்த சீட்ஸ் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சீட்ஸில் வந்து 7 சீட் இருக்குது உள்ள. அதுக்கு பின்னாடி 2 பெட் இருக்குது, அதுக்கு பின்னாடி வாஷ்ரூம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு 55 இன்சஸ் டிவி இருக்குது அண்ட் ஹோம் தியேட்டர் ஆஃப்கோர்ஸ். அண்ட் அது வந்து ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ இல்லை யூடியூபோ எது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். சவுண்ட் சிஸ்டம் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சீட்டுமே வந்து இது வந்து ஒரு நார்மல் சீட் கிடையாது, இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சீட்டு. அண்ட் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு மசாஜ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மசாஜரும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன பால், 2 பால் இருக்கும், அது ரோல் ஆகும். அப்படி ரோல் ஆகும்போது உங்களுக்கு பேக்கில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும். இது ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு சீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா இதை நீங்கள் வந்து புஷ் ஆன் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து மேக்ஸிமம் இந்த லெவலில் வச்சிங்கன்னா சீட்டுக்கு கீழே இருந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப உங்களுக்கு வந்து உடம்புக்கு கூலிங் தேவைப்படாது, ஆனால் சீட்டில் உட்காந்துருக்கும் போது காலுக்கு கீழே வந்து வேர்க்கிற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேன் சிஸ்டம் வச்சுருக்கோம். இதை நீங்கள் புஷ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், ஃபேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தொடைகளுடைய பின்பகுதியிலேயோ இல்லை இடுப்புலேயோ உங்களுக்கு எப்போவுமே வேர்க்கிற ஃபீலிங்கே வராது, வேர்க்காது இன்ஃபேக்ட். அப்புறம் இது வந்து நம்மளுடைய ஹிப்புக்கு வந்து ஒரு சின்ன மசாஜிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதுக்காக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி.
இது வந்து ரிவர்ஸ், அது அப்படியே உள்ளே போயிடும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹிப்பு வந்து ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்காக தான் இந்த சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம். லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹிப்போடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுறதுனால இடுப்பு வலி நிச்சயமாக உங்களுக்கு வராது. அதுக்கடுத்தது இது வந்து சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சீட்டே முன்னாடியும் பின்னாடியும் நகரும். இது வந்து என்னென்னா தை ரெஸ்ட், உங்களுடைய முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ப்ரெஸ் பண்ணும்போது லிஃப்ட் அப் அண்ட் லிஃப்ட் டவுன். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதில் ஆப்ரேட் ஆகும். இதை நீங்கள் எந்த பொசிஷனில் வேணுமோ அதை வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 1, 2 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபிக்ஸடாக அது எல்லாமே அந்தந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பேக் ஸ்லைடிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கவரோட நான் பேசணுன்னா இப்படி திரும்பி கழுத்து வலிக்கிற மாதிரி பேசிகிட்டே வர முடியாது இல்லையா, அல்லது இந்த பக்கம் திரும்பி இப்படி பேசிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு சீட்டு மட்டும் 360 degrees ரொட்டேட் ஆகும். ஸோ ட்ரெயினில் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேசஞ்சர், அஃப்கோர்ஸ் இந்த 4 பேசஞ்சரும் ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கோ அல்லது வந்து ஒரு சின்ன கேம் விளையாடணும்னா கூட அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இருக்கிறப்போ. ஸோ இது வந்து இந்த சீட்ஸோட அட்வான்டேஜ். அண்ட் இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு மினி பஸ்லேயோ ஒரு வேன்லேயோ வர்ற சீட்டை விட கொஞ்சம் விட்டு கூட. அண்டு இந்த சைடு நான் இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டும் நம்ம தூங்கி அடுத்தவர் தோளில் தான் பெரும்பாலும் தூங்கிட்டு வருவோம், பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கவங்க தோளில் தான் தூங்கிட்டு வருவோம், அப்படி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது ரெண்டும் நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த 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 இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தலை வந்து இதுக்கு மேலே ஆடாது, இதுக்கு மேலேயும் கீழே போகாது. ஸோ உங்களுக்கு வந்து நெக்குக்கு வந்து எப்போவும் ப்ராப்பர் பொசிஷனிங் கிடச்சிடும். அதர்வைஸ் இல்லைன்னா டயர்ட்னஸில் வந்து ஒரே பக்கமாக தூங்கி கழுத்தில் வந்து சுளுக்கோ வலியோ கூட ஏற்படலாம், இதில் வந்து அது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் சீட் பெல்ட்ஸ் இருக்குது, ஸோ இட்ஸ் சேஃப்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறது, இந்த விண்டோவோட ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ டைப் ஆஃப் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து வாஷபிள் அண்ட் கிளீனிங் இஸ் வெரி ஈஸி அண்ட் வந்து டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி. ஸோ ரொம்ப நாள் வந்து இது டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ, அதாவது சீ த்ரூ விண்டோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு சீனரியை என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம். ஜென்ரலாக கேரவன்ஸில் வந்து சின்ன விண்டோ வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரு லிமிட்டடு ஏரியாவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் இதில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் என்ன சைஸ் விண்டோ கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஒரு நியூ டைப் ஆஃப் ஏசி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் ஏசி பார்த்திங்கன்னா இன்ஜினை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏசி ஓடும். நீங்கள் ஈவன் பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டனா கூட இன்ஜின் மட்டும் ஆன் பண்ணியே இருக்கணும், ஆன் பண்ணியிருந்தால் தான் இந்த ஏசி வந்து ஓடும். அப்படி ஓடும்போது உங்களுக்கு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும், அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், ஒரு உதறல் இருக்கும், ஒரு சவுண்டு நாய்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பவர் பேக்கப்போடு இந்த ஏசியை பண்ணியிருக்கோம். ஈவன் நீங்கள் இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக இன்ஜினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டால் கூட அடுத்து ஒரு 8 hours நீங்கள் வந்து எந்த விதமான அவுட் சோர்ஸ் பவர் சப்ளையும் இல்லாமல், அதை வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான பவர் சப்ளையும் தேவைப்படாமல் நீங்கள் இந்த ஏசி, இந்த லைட்ஸ், டிவி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 hours வரும், வெறும் ஏசி மினிமம் லைட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 hours வரும். அஃப்கோர்ஸ் நம்ம அவ்வளோ அதுக்கு மேலே வந்து நம்ம பவர் இல்லாமல் எங்கேயுமே இருக்க போகிறதில்ல. ஒன்று எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்லேருந்து பவர் எடுத்துக்குவோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜென்ரேட்டர் போட்டுக்குவோம், அதுவும் இல்லைன்னா இன்ஜினை ரன் பண்ணி நம்ம ஏசியை ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பட் அந்த 8 hours வந்து எந்த அடிஷ்னல் பவர் சோர்ஸும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் அதுக்காக ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்ணி இந்த கேரமனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நீங்கள் மேலே பார்க்குற ஏசியில் வந்து அது ரெண்டுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. வெளியிலேருந்து பவர் கொடுத்தா ஓடுற ஏசியும் இருக்குது, ஆட்டோ ஏசி அதாவது இன்ஜினை ரன் பண்ணி ஓடுற ஏசியும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வண்டியில் நாங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு யூனிக் பாட்டில் ஸ்டாண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இந்த பஸ்ஸிலெலாம் பாட்டில் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அண்ட் வந்து அவ்வளோ டியூரபிலிட்டியும் இருக்காது, ரொம்ப வெயிட்டான பாட்டில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அது உடஞ்சிரும். ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு இருக்கிறதுலே மேக்ஸிமம்
பாட்டில் சைஸ் ஒன்று வச்சு அதை ஃபுல் லோடு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஆர்பிலேயே ஒரு மோல்டு பண்ணி அதில் வந்து பாட்டில் ஸ்டாண்டு பண்ணியிருக்கோம். இது யூனிக்காக இருக்கும், வெளியில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இதில் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடியும் அது வச்சுருக்கோம். அதிலே பக்கத்தில் வந்து செல்ஃபோனை நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலேயும் பவர் பாயிண்ட்டும் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து யூஎஸ்பியில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் எக்யூப்மெண்ட் வந்து சேஃப், தட் இஸ் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேஃப். ஸோ ஏன்னா பவர் வந்து சம்டைம்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், ஆனால் யூஎஸ்பியில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ அதனால் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த வண்டி எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட 175 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டு, அதுக்கு மேலே இவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி இன்னர் ஹைட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டானவங்க கூட இதை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே போக போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7 சீட் முடிஞ்சுது, ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு, ஃப்ளஷ் டோர் இது. அண்டு வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்குது. ஸோ இது வந்து டோருக்கான கண்ட்ரோல் பேனல், லைட்ஸ் அதுக்கான கண்ட்ரோல் பேனல்ஸ். இப்போது நம்ம பெட்ரூம்குள்ளே போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே தனியாக ஒரு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூமில் இருக்கிற ஏசி வந்து சிட்டிங் ஏரியாவுக்காக, இது பெட்ரூமுக்காக மட்டும். இப்போ வந்து ஒரு ஹனிமூன் கப்பிள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறப்போ அந்த ரூம்லேருந்து ஏசி இங்கே வர்றதோ அல்லது இங்கேருந்து ஏசி கூலிங் அங்கே போகிறதோ கொஞ்சம் சிரமம். அதனால் ரெண்டு தனித்தனி ஏசி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஏசிலேயுமே உங்களுக்கு வந்து பவர் பேக்கப்போடு இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே தனியாக வந்து ஒரு டிவி இருக்குது. இது வந்து ஒரு 32 இன்ச்சஸ் டிவி தான், இதுவுமே ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ உங்களுடைய நெட்ஒர்க் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து கூட இதனோட வைஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆண்ட்ராய்ட் டிவியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ரெண்டு விண்டோ இருக்குது, இதுவுமே ஃபுல்லி ஓப்பனபிள் விண்டோ. அதுக்கடுத்தது பேண்ட்ரி, ரெண்டு பேர்னர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வாஷ். இந்த வாஷில் இருக்க பைப்பு பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ளெக்சிபிள், இதனுடைய ஹெட்டு மட்டும் கூட எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து மேட் ஃபினிஷிங், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் கோட்டட் பேசின். அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து கரை படியவே படியாது, எவ்வளோ கரை படிஞ்சாலும் உடனே க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், போயிடும். எப்போவும் இதே ஃப்ரெஷ்னஸும் இந்த நியூனஸும் இந்த லுக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இதில். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே புக் ஷெல்ஃப் இருக்குது, இங்கே உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், மொபைல்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இது கீழே வந்து ஒரு 50 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து 12 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு, வண்டியோட பேட்டரி பேக்கப் பவர்லேருந்து இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்நேரமும் ஆன்லேயே இருக்கும், அதனால் நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸோ மீட்டோ எதுவாக இருந்தாலும் அதே ஃப்ரெஷ்னஸோடு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன ஃப்ரீசர் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, கன்சீல்டாக இருக்கிறதுனால அந்த டஸ்ட்பின்லேருந்து ஸ்மெல் வந்து ரூம்குள்ளே வராது. அஃப்கோர்ஸ் அது வெளியில் போகிறதுக்கும், அந்த ஸ்மெல் இருந்தால் கூட அது வெளியில் போகிறதுக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அது வழியாக அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூம். ஸோ இது கம்ப்ளீட்லி எஃப்ஆர்பி பேஸ்டு தான் இதுவும். இதில் வந்து வாட்டர் ட்ராப்லெட் ஒரு ட்ராப் கூட எங்கேயுமே அப்படியே ஸ்டே ஆகி நிற்காது, அப்படியே கீழே வழிஞ்சு வந்துடும். கீழே அதுக்கான அவுட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ட்ராப் கூட எங்கேயுமே வந்து தேங்கி நிற்காது. வண்டி எந்த பக்கம் போனாலும் அது வந்து வாட்டர் கீழே போயிடுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இதில் கொடுத்துருக்கோம். அண்டு வந்து இதில் வந்து சீஃப்ளோ டாய்லெட்ஸ் இருக்குது, மினிமம் வாட்டர் யூசேஜ் அண்ட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மேலே வந்து வாட்டர் டேங்கில் நீங்கள் வந்து கீழே வந்து ஃபில்லப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ எங்கே கிடைக்குதோ அங்கே ஃபில்லப் பண்ணிக்குவோம், பட் மினிமமாக யூஸ் பண்ணிக்கணும் வாட்டரை, அட் தி சேம் டைம் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். அதுக்கான சிஸ்டம் தான் இந்த டாய்லெட் சிஸ்டம். அண்ட் வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம், ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் எல்லாமே இதுக்கு கீழே இருக்குது. அண்ட் வாட்டர் ப்ரெஷர் பம்ப் இருக்கிறதுனால நீங்கள் பைப்பை ஆன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஃபோர்ஸாக வரும், பைப்பை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்தது வாஷ் பேசின் வந்து மோல்டட் வாஷ் பேசின், யூனிக்லி டிசைன்ட். இந்த பேசின் வந்து மெயின்டெனன்ஸும் ஈஸி, கிளீனிங்கும் ஈஸி, அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும் எப்போவுமே. அது இதனோட அட்வான்டேஜ். அண்ட் ஷவர் இருக்குது, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வேணாலும் நீங்கள் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கோல்ட் வாட்டர், நார்மல் வாட்டர்னாலும் அதில் வரும். அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனும் சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால
நோ ஸ்மெல் ஃபில்டரோடு அட்டாச் ஆகிருக்கு. அதனால் வாஷ்ரூமோட எந்த ஸ்மெல்லும் முதல்ல இங்கேயே இருக்காது. இங்கே இருந்தாலும் பெட்ரூம்குள்ளேயோ லிவிங் ரூம்குள்ளேயோ அது ஜென்ரேட் ஆகி வெளியில் வராது. ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை விட ஸ்டர்டியான, அதை விட காஸ்ட் கூட இருக்கிற ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் தான் இதில் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த மூமெண்ட்லேயும் எந்த ஒரு ஷேக் ஆனாலும் இது வந்து இந்த ப்ளம்பிங் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாத மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கே லிவிங் ரூம்லேயும் சரி பெட்ரூம்லேயும் சரி இந்த ஹோல்டு, அதாவது என்னென்னா ஹேண்ட் ஹெல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வண்டியோட மூமெண்ட்டில் வந்து கொஞ்சம் வயசானவங்க அல்லது குழந்தைங்க எந்திரிக்கும் போது பிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க அப்படின்னா விழுந்துருவாங்க கீழே இல்லையா, பேலன்ஸ் இல்லாமல். அதுக்காக இது வந்து நம்ம எஃப்ஆர்பிலேயே ஃபினிஷ் பண்ண ஒரு ஸ்டர்டி அட் த சேம் டைம் லைட் வெயிட். ஸோ அது மாதிரி ஒரு நீள ஹேண்டில் ஒன்று இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் லிவிங் ரூமில் வந்து 3+3 6 ப்ளஸ் இங்கே 2, மொத்தம் 8 ஹேண்ட் ஹெல்டு இருக்குது. இந்த கேரவனில் இன்னொரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா பேட்ரி பேக்கப். அதாவது வெளியில் எந்த விதமான அவுட் சோர்ஸ் பவரும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் இந்த ஏசியையும் லைட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் இந்த வண்டியோட ஒரு யூனிக் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் இன்னும் இதை விட லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம பண்ண போகிற கேரவனோட ஒரு புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கேரவன் எம் அருணாச்சலம். நன்றி, வணக்கம்.